ஸ்ரீ ராமகிருஷ்ணர். யோகிகள் இருவகை, பகோதர், குனிசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற மனதில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகோதகர். பல்வேறு இடங்களில் சுற்றி மனதை ஒருமுகப்படுத்தியவர்கள் அமைதி கண்டவர்கள். எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாக தங்கி சாதனை செய்பவர்கள் குடிசகர்கள். ஒரே இடத்தில் தங்குவதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். தீர்த்த யாத்திரைகளில் அவர்களுக்கு எவ்வித விருப்பமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி சென்றால் அது புத்துணர்வை பெறுவதற்காக மட்டுமே. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவர்களுடன் சாக்தம், வைஷ்ணவம், வேதாந்தம் என்று எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள். வெவ்வேறான பாதைகள் வழியாக வருகிறார்கள் என்று அப்போது கண்டேன். தீர்த்த யாத்திரை சென்றபோது சில வேளைகளில் எனக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்படுவதுண்டு. காசியில் ஒரு சமயம் மதுர் பாபுவுடன் ராஜபாபுவின் வரவேற்பு அறைக்கு சென்றேன். அங்கே பணம், நிலம் என்று வரும் உலகியல் பேச்சுக்கள் தான் நடந்தது. அதை கேட்டதும் நான் அழத் தொடங்கினேன். தேவியிடம், அம்மா, என்னை எங்கே அழைத்து வந்துள்ளாய்? தட்சணேஸ்வரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேனே என்று முறையிட்டேன். பிறகாயக்குள் சென்றேன். அங்கும் அதே குளங்கள், அதே அருகம்புல், அதே மரங்கள், அதே புளிய மர இலைகள். வித்தியாசம் இதுதான், மேற்கு பகுதி மக்கள் கழிக்கின்ற மலம் நன்றாக தெரிக்காததாக தெரிகிறது. குருதேவர் மிகவும் சிரித்தனர். ஆனால் தீர்த்த தலங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுவது உண்மை. மதுர் பாவுடன் பிருந்தாவனம் சென்றேன். மதுர் பாவு வீட்டு பெண்களும் கிருதயனும் உடனிருந்தனர். அங்கே காளிய மத்தனம் செய்த நீர்த்துறையை பார்த்தவுடனே என் உள்ளம் கிளர்ந்தெழுந்தது. நான் பரவசத்தில் ஆழ்ந்தேன். ஜமுனையின் அந்த நீர்த்துறையில் கிருதயன் என்னை ஒரு சிறு குழந்தை போல குளிப்பாட்டுவான். மாலை வேளையில் பசுக்கூட்டம் புல் மேய்ந்து விட்டு திரும்பும். அந்த வேளையில் ஜமுனை கரையில் நடந்து செல்வேன். மணல் திட்டுக்கள் வழியாக வருகின்ற பசுக்களை கண்டவுடன் என் மனம் கிருஷ்ணனை பற்றிய நினைவுகள் கிளர்ந்தெழுந்து விடும். பைத்தியவன் பிடித்தவனைப் போல கிருஷ்ணனங்கே கிருஷ்ணனங்கே என்று கதறிக்கொண்டு ஓடுவேன்.